ஏழு முறை கருக்கலைப்பு என்பது செய்திருப்பதாக சீமான் அவர்களால் கருவுற்று கருக்கலைப்பு என்பது செய்திருப்பதாக புகார் அளித்திருக்கிறார். பெண்ணை அசிங்கப்படுத்துவதாக, கேவலப்படுத்துவதாக அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஏற்புடையது அல்ல. விஜயலட்சுமி குறித்து நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக மிக மோசமான வீடியோக்களை ஒருவையில் பேசுவது, பாலியல் ரீதியாக அவதூறு பரப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் விஜயலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் தொடர்ச்சியாக, அதே போல தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். ஏழு முறை கருக்கலைப்பு என்பது செய்திருப்பதாக சீமான் அவர்களால் கருவுற்று கருக்கலைப்பு என்பது செய்திருப்பதாக அவர் புகார் அளித்திருக்கிறார். உடனடியாக இந்த புகாரின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய சட்டப்பிரிவுகள் கீழ் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக இந்த புகாரை சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் கொடுக்க வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் கிட்டத்தட்ட அவர் பேசுகிற போது அவருடைய மேடைகளில் ஆண் பெண் சமத்துவம் குறித்து முற்போக்கு சிந்தனைகள் எல்லாம் பேசக்கூடிய நபராக சீமான் இருக்கிறார். ஆனால் தன்னை பற்றி ஒரு ஏழு ஆண்டு காலமாக இப்படியான ஒரு புகாரை சொல்லக்கூடிய விஜயலட்சுமி பற்றி எந்த விதமான வெளிப்படையான பதிலும் சொல்லாமல், வெளிப்படையாக பேசாமல் விஜயலட்சுமியினுடைய புகார் சம்பந்தமாக கேட்கிற போது அப்பெண்ணை அசிங்கப்படுத்துவதாக, கேவலப்படுத்துவதாக அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஏற்புடையது அல்ல. ஆகவே இது சரியானது அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல விஜயலட்சுமி குறித்து நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக மிக மோசமான வீடியோக்களை ஒருவையில் பேசுவது, பாலியல் ரீதியாக அவதூறு பரப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் இதை கண்டிக்க வேண்டும், தன் கட்சியினர் அப்படியான வீடியோக்களை வெளியிடுகிற போது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் சீமானுக்கு இதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு விஜயலட்சுமி கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்திந்திய ஜனநாயக மாத சங்கம் தமிழகத்தில் பாதிக்கப்படுகிற பெண்களுக்காக துணை நிற்கிற, சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, தெருவிலே இறங்கி போராடுவதாக இருந்தாலும் சரி, முதல் குரலாக ஜனநாயக மாத சங்கத்தினுடைய குரல் என்பது இருக்கும். அந்த அடிப்படையிலே விஜயலட்சுமி சொல்லியிருக்கக்கூடிய புகாருக்கு உடனடியாக தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி இந்த புகாரை கொடுக்க இருக்கிறோம். ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக இப்போ வந்து விஜயலட்சுமி புகார் கொடுத்துருக்குறாங்க. விஜயலட்சுமி காவல்துறையில் புகார் கொடுத்த பின்னணியில் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அந்த சமயத்திலும் ஜனநாயக மாதர் சங்கம் விஜயலட்சுமிக்கு ஆதரவாக விஜயலட்சுமி கொடுத்திருக்கக்கூடிய புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஜனநாயக மாதர் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இந்த சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் மீதான நடவடிக்கைகள் என்பது கொடுத்தவுடனே சற்று தீவிரமாக இருந்ததை போல் தோன்றியது, அப்படியே படிப்படியாக குறைந்து வருவதாக ஜனநாயக மாதர் சங்கம் பார்க்கிறது. ஆகவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இது எல்லாமே இப்போ பத்திரிகையாளராகி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புகாரில் விஜயலட்சுமி சொல்லியிருக்கிறாங்க. புகாரில் விஜயலட்சுமியே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விஜயலட்சுமி தானாக முன்வந்து மீண்டும் புகார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட பெண் எப்போவோ, அது ஏழு வருடங்களுக்கு முன்பாக நடந்திருந்தாலும் சரி, பல்வேறு ஒரு அச்சுறுத்தல் காரணமாக அந்த புகாரை வந்து அவங்க வாபஸ் பெற்றுக்கலாம். இப்போது அவங்க வந்து நீதிக்காக, தனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டு அவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்கிறோம். ஜனநாயக மாதர் சங்கம் தமிழகத்தில் போராடக்கூடிய ஒரு அமைப்பு, பெண்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அளவில் சீமான் தன்னை ஏமாற்றியதாக புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கிளியராக வந்து சொல்கிறோம். அது வந்து இந்த நடவடிக்கை என்பது விஜயலட்சுமி புகார் கொடுத்தவுடன் வேக வேகமாக இந்த நடவடிக்கை என்பது எடுத்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற இந்த நடவடிக்கையினுடைய தீவிரம் என்பது குறைந்திருப்பதாக ஜனநாயக மாதர் சங்கம் பார்க்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி தான் இந்த புகாரை நாங்கள் கொடுக்குறோம்.
அதனால தான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி தான். இப்படி காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தராமல் இருப்பது என்பது இருக்குது. ஆகவே வந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் வந்து சொல்கிறோம். தொடர்ச்சியாக வந்து ஒரு அரசு எந்த விதமான அரசியல் தலையீடும் இதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இந்த புகார் என்பது விசாரிக்கப்பட வேண்டும் என்பது தான் ஜனநாயக மாத சங்கம். ஜனநாயக மாத சங்கம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பெண்கள் புகார் கொடுக்கிற போது அவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும். ஓபிஆர் மீது கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாலியல் புகார் என்பது விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை ஜனநாயக மாத சங்கம் வலியுறுத்தியிருக்கிறோம். எங்கள் அமைப்பின் சார்பாக அந்த மாவட்டத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. ஜனநாயக மாத சங்கம் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும், அது ஸ்ரீமதி விஷயமாக இருந்தாலும் சரி, கடந்த 10 ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும், போராடக்கூடிய ஒரு அமைப்பு, எந்த விதமான உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை. பெண்கள் தமிழகத்தில் பாலியல் ரீதியாக ஒடுக்கப்படுகிற போது போராடுகிற அமைப்பு, அவர்களுக்கு நியாயம் கேட்கிற அமைப்பு, அந்த அடிப்படையில் இந்த புகாரை விசாரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வந்து கேட்குறோம். எங்களுடைய அமைப்பின் சார்பாக விஜயலட்சுமி புகார் கொடுத்த உடனேயே தமிழ்நாட்டில் முதல் ஆளாக வந்து பத்திரிகை செய்தியை, விஜயலட்சுமியினுடைய புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை முதல் கட்டமாக பத்திரிகை வாயிலாக எங்களுடைய செய்தியை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை உங்களுக்கு இப்போ வேணால் தரோம். இப்போ நாங்கள் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்கிற சொல்கிறோம். கொடுத்தாங்க. ஒரு கூட்டம் என்பது நடந்துட்டுருக்குது, ஒரு மிக முக்கியமான கூட்டம் என்பது நடந்துட்டுருக்கு. ஆகவே வந்து சற்று வந்து வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் நான் வந்து இல்லை இல்லை விஜயலட்சுமி சந்திக்கலை, விஜயலட்சுமி நேரில் பார்க்கலை, அது வந்து நடக்கலை. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க, அந்த புகாரின் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறோம். யாராக இருந்தாலும் ஜனநாயக மாத சங்கம் துணை நிற்கும். அப்பவும் ஜனநாயக மாத சங்கம், நீங்கள் பத்திரிகையாளர்கள் செய்திகளை எடுத்து பாருங்க, அப்பவும் ஜனநாயக மாத சங்கம் விஜயலட்சுமி கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஜனநாயக மாத சங்கம் சொல்லியிருக்கு. இதே மாதிரியான பத்திரிகையாளர் கூட்டத்தில் சொல்லியிருக்கோம். சரியான விசாரணை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புகார் மனு. அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் மாநில பொதுச் செயலாளர் ராதிகா, ஜனநாயக மாத சங்கத்தினுடைய மாநில தலைவர் எஸ் வாலண்டினா, மாநில பொருளாளர் வி பிரமீளா.